வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்னென்னா நீங்கள் போர்டுக்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து என்ன தின்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், என்னென்னா NC தின்னர்னு சொல்லியிருப்பேன். சில நண்பர்கள் என்ன கேட்டிங்கன்னா எனாமால் தின்னரா அப்படின்னு கேட்குறீங்க. எனாமால் தின்னருங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுதான் எனாமால் தின்னரும்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணெ மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா? இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன தின்னர் யூஸ் பண்ணோம்னா, நான் அதை காட்டுறேன் பாருங்கள். NC தின்னர்னு சொல்லுவாங்க. இந்த தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த போர்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் பார்த்தீங்கன்னா PCB க்ளீனர்னு சொல்லி வரும், இதில் வந்து அலைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கடையில் கிடைக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் அதை முதல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் அதை விட்டுட்டேன். எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்னா, இதை வந்து நம்ம இந்த PCBல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம துடைக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் புறமே வெள்ளை வெள்ளையாக இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதனால் நான் இந்த IP தின்னரை விட்டுட்டேன். நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி தின்னரை நம்ம வாங்கி இதில் ஊற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தின்னரே கிடைக்கல, உங்கள் ஊரில் கிடைக்கலன்னா ஒன்று செய்வேன்னா, ஃபியூர் பெட்ரோல் நம்ம வண்டிக்கு போய் யூஸ் பண்ணோம்ல, பெட்ரோல் மட்டும், அந்த பெட்ரோல் மட்டும் நீங்கள் இந்த PCBக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பித்தவரி சில நண்பர்கள் கேட்டிங்க, நாங்கள் மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அதனால தான் கேட்குறேன். அதில் மண்ணெண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதேமாதிரி டீசலும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இது வந்து இப்படி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணால் உடனே ஆவியாயிரும். அப்படிங்கும்போது இந்த பேஸ்ட்லாம் வந்து எடுத்துரும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி தின்னரை நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதேமாதிரி இது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பாய்சன் மாதிரி தான் அது. ஏன் சொல்கிறேன்னா, நான் கடை வச்சுக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னென்னா, இங்கே நான் கடை வச்சுக்கோட ஓனர் அம்மா வந்து எங்கள் கடைக்கு வந்தாங்க. எங்கள் கடைக்கு வாசலில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அதை பேசிகிட்டே இருக்கும்போது, நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த தின்னரை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் ஒரு சின்ன ஒரு 7-Up பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தேன். இது வந்து நான் 1 லிட்டர் வாங்கியிருந்தேன், இது வந்து 1/2 லிட்டர் தான் அது. 1 லிட்டரை வந்து மொத்தமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு 7-Up பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தேன், அந்த கேனில், பச்சை கலர் கேனில். அவங்க என்கிட்ட கேட்காமே படக்குனு எடுத்து குடிச்சிட்டாங்க. குடிச்சேன்னா உடனே துப்பிட்டாங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி யாரும் எடுத்து குடிச்சிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிற கதை. அதை நான் ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன், ஏன்னா அதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரிங்களா, இது ட்ரிங்க் பண்ண, இதை வந்து குடிக்கக்கூடாது, டேஞ்சர்னு சொல்லி, இது வந்து ஃபயர் ஆகும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன் இவங்க சொல்லியிருக்காங்க. நான் அதனால் சொல்கிறேன், நம்ம இந்த மாதிரி PCB மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு, வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி நம்ம எதுவும் சாப்பிட போகிறோம் அப்படி இந்த மாதிரி இதுனா, இதை நல்லா சோப் போட்டு கையை கழுவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லு கையில் இருக்கும், அதனால் சொல்கிறேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளோதான் நண்பர்களே. இதை உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு இது சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து சில நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் ஒரு வீடியோ சொல்லிட்டோம்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். நன்றி நண்பர்களே.